வணக்கம் அண்ட் வெல்கம் இந்த நிகழ்ச்சியில பாடகர் கே ஜே ஏசுதாஸ் அவரை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்காக அரிய தகவல்கள் காத்துட்டு இருக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஏராளமான சிறந்த நடிகர்களுடைய திரைப்படங்களுக்கு பாடல்கள் பாடியிருக்காரு அதில் எந்த திரைப்பட பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பிள்ளைக்காக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் பி வாசோ அவர்கள் இவருடைய இயக்கத்தில் பிரபு கௌதமி நாசர் ரேகா மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது தமிழ் சினிமாவுடைய மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வலம் வந்த கங்கை அமரன் அவர்கள் இவர் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலும் பாடியிருக்கார் இந்த திரைப்படத்துடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இயக்கின பி வாசு அவர்களும் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கார் கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் அமரன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் இன்னிக்கும் ரசிக்கக்கூடிய பாடலை பாடியிருக்காரு பிள்ளைக்காக திரைப்படத்தில் கங்கையமரன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக நான்கு பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு இந்த நாலு பாட்டில் கேஜே ஏசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருந்தார் அந்த பாடலுடைய ஆரம்பம்தான் உன் அன்னை நான் இந்த பாடலை கேஜே ஏசுதாஸ் அவருடைய குரலில் கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இனிமையான தாலாட்டு பாடலாக இந்த பாடல் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் தாளாட்டும் ஒரு அற்புதமான அன்னையாக தான் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் இருக்காரு நைன்டீன் எயிட்டி நைனில் ஆன திரைப்படம் தான் பாசக்கணல் இந்த திரைப்படத்தை இயக்க இருக்கிறது இயக்குனர் கோபி அவர்கள் இவருடைய இயக்கத்தில் கே ஜே அவர்கள் அற்புதமான பாடலில் இந்த திரைப்படத்திற்காக பாடியிருக்காரு யாரெல்லாம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவி சித்ரா மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் பாசக்கனல் திரைப்படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக ஏழு பாடு இடம்பெற்றிருந்துச்சு இந்த ஏழு பாட்டுல கே ஜே அவர்கள் மூணு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு அதில் இப்ப நம்ம பார்க்க போற பாடலுடைய ஆரம்பம் தான் ஓ நிஞ்சமே என் பாடலை நான் பாடுவேன் இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி சுனந்தாவோட இணைந்து பாடியிருக்காரு அவருடைய இசை பயணத்துல இந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இனிமையான அபூர்வமான பாடல்களாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு வாசக்கணல் திரைப்படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடலுடைய ஆரம்பம்தான் தெற்கு புறமா ஒரு வாசல் இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முறை இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சேட் வேர்ஷன் இந்த வெர்ஷனை கேஜே ஏசுதாஸ் அவர்கள் தனித்து பாடியிருக்காரு எப்போவுமே சோகமான பாடலை கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் கேட்கும் போது அந்த சுகமே தனி அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த சுகத்தை கண்டிப்பாக இந்த பாடலில் உங்களால் முடியும் மனதிற்கு இதமான ஒரு சோகமான பாடலா இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்துச்சு புறமாக ஒரு வாசல் இந்த பாடலானது பாசக்கனல் திரைப்படத்தில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மூன்று முறை இடம்பெற்றிருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது டேர்ட் வேர்ஷன் ஹாப்பி வேர்ஷனாகவும் சொல்லலாம் இந்த பாடலை யார் யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜே ஏசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான டேர்ட் சாங்காக இந்த பாடல் இடம்பெற்றிருந்துச்சு எஸ்ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையமைப்பையும் கண்டிப்பாக நம்ம பாராட்டியாகணும் அழகான இசையமைப்பை இந்த பாடலுக்காக கொடுத்துருப்பார் thank you நைன்டீன் எயிட்டி நைனில் ஏராளமான வித்தியாசமான திரைப்படங்கள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு பக்கம் ஹீரோ பேஸ்டு திரைப்படம் இன்னொரு பக்கம் ஹீரோயின் பேஸ்டு திரைப்படம் காதல் திரைப்படம் இதுக்கு மத்தியில் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம் வந்திருக்கு அந்த திரைப்படம் தான் நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸான புதிய பாதை இந்த திரைப்படத்திலையும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் அற்புதமான பாடலை பாடியிருக்காரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ஆர் பார்த்திபன் அவர்கள் இந்த திரைப்படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தின்

ஐந்து பாடல்களுக்கும் வைரமான வரிகளை புனைந்திருக்காரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் இதில் கே ஜே அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு அந்த பாடலுடைய தான் அப்பன் யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல இந்த பாடலானது இந்த திரைப்படத்தில் சோகமான பாடலா இடம்பெற்றிருந்துச்சு கே ஜே யேசுதாஸ் அவர்கள் அவ்வளவு உணர்வு இந்த பாடலை ரசிச்சு பாடியிருப்பார் இந்த பாடலை கேட்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய மனசும் ஒரு நிமிஷம் கண் கலங்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான வரிகளை கொண்ட பாடல் வைரமுத்து அவர்களும் வரிகளை பாடலுக்காக கொடுத்திருப்பாரு சந்திரபோஸ் அவர்களுடைய சிறந்த இசையமைப்பும் இந்த பாடலுக்கு பக்கபலமா இருந்துச்சு எட்டி நைன்ல ரிலீஸ் ஆன புதிய பாதை முதல்ல திரைப்படத்தில் ஹீரோயினா நடிக்கிறதுக்காக குஷ்பு அவர்களை தான் பார்த்திபன் அவர்கள் யோசிச்சு வச்சிருந்தாராம் அதுக்கப்புறமா திரைப்படத்துடைய நிலைமையில குஷ்பு அவங்களுக்கு தமிழ் பேச வராது அதனால சீதா அவங்களையே ஹீரோயின் கதாபாத்திரத்தில் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் தான் ஹீரோயினா சீதா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் இந்த கதையை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட சொல்லும் போது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முழு கதையையும் கேட்டுட்டு கிட்ட நீங்களே இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்திபன் அவர்களுக்கு அதில் பெருசாக எதுவும் ஈடுபாடு இல்லை அவர் அர்ஜுன் அப்படி இல்லைன்னா சத்யராஜ் இவங்க ரெண்டு பேரில் யாராவது இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு அதன் பிறகு இந்த திரைப்படத்தோடைய ப்ரொடியூசரும் பார்த்திபன் கிட்ட நீங்கள் தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் பார்த்திபன் அவர்களும் இந்த திரைப்படத்தில்